Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிங்கன்னா குரூப் டி எக்ஸாமுக்கான எக்ஸ்பெக்டட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ரீசனிங் கொஸ்டின், ரொம்பவே ஈஸி. பேப்பர் பென் இல்லாம பார்த்தோன்னே போட்டுடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எல், கிரேட்டர் தன் எம் லெஸ் தன் என், என் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இந்த கன்க்ளூஷன்ல எதுலாம் கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சில சமயம் என்ன கேட்பாங்கன்னா எந்த கன்க்ளூஷன்லாம் கரெக்ட்னு கேட்பாங்க, சம்டைம்ஸ் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த கன்க்ளூஷன்லாம் ராங் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கொஸ்டினை நீங்கள் வந்து கரெக்டாக ரீட் பண்ணிக்கணும். இங்கே கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, ரீட் த கிவன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் கேர்ஃபுல்லி, டிசைட் விச் ஆஃப் த கிவன் கன்க்ளூஷன் ஆர் ட்ரூ பேஸ்ட் ஆன் த கிவன் ஸ்டேட்மெண்ட். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதில் எந்த கன்க்ளூஷன்லாம் கரெக்டுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கே கிரேட்டர் தன் எல், கிரேட்டர் தன் எம் லெஸ் தன் என், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கன்க்ளூஷன், எக்ஸ் கிரேட்டர் தன் எம்மான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் கிரேட்டர் தன் எம்மான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எம் இங்கே இருக்குது, எனக்கு எக்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் கிரேட்டர் தன் எம்மான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எம்முக்கும் எக்ஸுக்கும் என்ன ரிலேஷன் பாருங்கள், எம் லெஸ் தன் என்னு, என் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டுன்னு இருக்குது, இங்கே லெஸ் தன் இருக்குது, இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ இந்த எக்ஸை தூக்கி நான் இங்கே போட்டுடலாமா? ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், எம் லெஸ் தன் எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ கொஸ்டினில் வந்து எனக்கு என்ன இது பண்ணணும், எக்ஸ் கிரேட்டர் தன் எம்மான்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் கிரேட்டர் தன் எம்மு இல்லைனா எம் லெஸ் தன் எக்ஸ், இதை எப்படினாலும் சொல்லலாமா? ஸோ இது வந்து இந்த கண்டிஷன் கரெக்டு, ஏன்னா எம் லெஸ் தன் எக்ஸ்னாலும் எக்ஸ் கிரேட்டர் தன் எம்னாலும் ஒன்று தான். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் எனக்கு வந்து கரெக்டு. அடுத்து எக்ஸ் கிரேட்டர் தன் எல்லான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எல் இங்கே இருக்குது, எக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே சிம்பிளை பாருங்கள், இங்கே கிரேட்டர் தன் இருக்குது, இங்கே லெஸ் தன் இருக்குது, இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே கிரேட்டர் தன், இங்கே லெஸ் தன், இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டுன்னு இருக்கா? ஸோ இப்போ நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இங்கே இருக்க சிம்பிள் பாருங்கள், இங்கே இருக்க சிம்பிள் வந்து கிரேட்டர் தன் இருக்குது, இங்கே வந்து லெஸ் தன், லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டுன்னு இருக்குது. ஸோ வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு சிம்பிள் இருந்தால் செக் பண்ணவே வேண்டாம். இங்கே இப்படி ஒரு சிங்கிள் இங்கே பாருங்கள், இங்கே கிரேட்டர் தன் லெஸ் தன், இல்லைனா கிரேட்டர் தன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டு, லெஸ் தன் கிரேட்டர் தன், இந்த மாதிரி வேறு வேறு சிம்பிள் இருந்தால் அந்த கொஸ்டின் வந்து ப்ரொசீட் பண்ணவே வேண்டாம், உடனே ராங்குன்னு சொல்லிடலாம். ஏன்னா நம்மளால் கம்பேரே பண்ண முடியாது, ஏன்னா சிம்பிள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸ் கிரேட்டர் தன் எல்லான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா எல் கிரேட்டர் தன் எம்மு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என், சாரி லெஸ் தன் என்னு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருக்கு. ஓகேவா, ஸோ இங்கே கிரேட்டர் தன் இருக்குது, இங்கே லெஸ் தன் இருக்குது, இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் இருக்குது. ஸோ இப்படி இருக்க சிம்பிளில் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நான் இந்த கொஸ்டினை பார்த்த உடனேயுமே இதை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நான் விட்டுடலாம். ஓகேவா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எம் லெஸ் தன் கேயான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எம் லெஸ் தன் கேயான்னு, ஸோ கே இங்கே இருக்குது, எம் எனக்கு வந்து இங்கே இருக்குது. ஸோ கேலேருந்து எம்முக்கு, ஸோ என்ன வருது, கிரேட்டர் தன் கிரேட்டர் தன் இருக்குது. ஸோ ரெண்டு கிரேட்டர் தன் இருக்குது, ரெண்டு கிரேட்டர் தனுக்கு ஒரு கிரேட்டர் தன் எழுதிக்கிறேன். ஸோ கே அப்படி எழுதிக்கிறேன், கே கிரேட்டர் தன் எம்மு. இங்கே ஏன் போட்டோம், இங்கே வந்து சிம்பிள் ஒரே மாதிரி இருக்குது, கிரேட்டர் தன் கிரேட்டர் தன் ஆரம்பிச்சிருக்கு, அதனால் இதை வந்து என்னால் ப்ரொசீட் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இங்கே வந்து கிரேட்டர் தன், லெஸ் தன், லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டுன்னு சிம்பிள் வந்திருக்கு. ஸோ என்னால் ப்ரொசீட் பண்ண முடியல. ஸோ பார்த்தோன்னே இந்த கொஸ்டின், இந்த கன்க்ளூஷன் வந்து ராங்கு அப்படின்னு நான் வந்து சொல்லிடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரே சிம்பிள் வந்ததுனால கே கிரேட்டர் தன் எம்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, ஸோ கே கிரேட்டர் தன் எம்னு சொல்லலாம், இல்லைனா எம் லெஸ் தன் கே அப்படின்னு நான் வந்து சொல்லலாம். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு மூணாவது கன்க்ளூஷனும் கரெக்டு. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு, மூணாவது கன்க்ளூஷன் கரெக்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனுக்கு வரீங்க, எதெல்லாம் எலிமினேட் பண்ண முடியும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் என்ன இருக்குது, ஒன்லி டூ இஸ் ட்ரூ, எனக்கு வந்து ஃபஸ்ட் இதே ட்ரூவாக இருக்குது. ஸோ இதுலேருந்தே நான் ஒன்றாவது கன்க்ளூஷன் வந்து ராங்கு அப்படின்னு சொல்லிடலாம், சரி ஒன்றாவது ஆப்ஷன் வந்து வராதுன்னு சொல்லிடலாம். ரெண்டாவது பாருங்கள், ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் அண்ட் ஃபோர் ஆர் ட்ரூஸ். ஓகே, இது இருக்கலாம், ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இதில் ஒன் கரெக்டுன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அடுத்து ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் அண்ட் த்ரீ ஆர் ட்ரூ, இதுவும் இருக்கலாம் மேபி, ஏன்னா நான் வந்து ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கேன், ஒன்று மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம த்ரீ கண்டுபிடிக்கலன்னு நினச்சிக்கோங்க, ஒன்று மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு இந்த ரெண்டு கண்டிஷன் மட்டும் செக் பண்ணால் போதும். இதில் வந்து ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் இஸ் ட்ரூ, ஸோ இதுவும் வரலாம். ஸோ இந்த மூணு ஆப்ஷனில் எது கரெக்டுன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஒன்னும் த்ரீயும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இருக்க ஆப்ஷனில் பாருங்கள், ஒன் அண்ட் த்ரீ ஆர் ட்ரூ, ஸோ இந்த ஆப்ஷனே இருக்குது எனக்கு. ஸோ அப்போ நான் அடுத்து ஃபோர் வந்து கண்டுபிடிக்கவே வேண்டாம், எல் கிரேட்டர் தான் கேஎன் கண்டுபிடிக்கவே வேண்டாம். ஸோ இதிலிருந்தே நான் வந்து இது கரெக்டுன்னு சொல்லிடலாம், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வச்சே சொல்லிடலாம். புரியுதா, ஃபஸ்ட்டு வந்து ஒன்னாவது கன்க்ளூஷன் மட்டும் கண்டுபிடிச்சிருந்தோம், கண்டுபிடிச்சிட்டு இதை எலிமினேட் பண்ணியாச்சு, இது வராதுன்னு, ஏன்னா இதில் டூ இஸ் ட்ரூன்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த இதில் ஒன் அண்ட் ஃபோர் சொல்லியிருந்தாங்க, அடுத்து ஒன் அண்ட் த்ரீ சொல்லியிருந்தாங்க, அப்புறம் ஒன் மட்டும் சொல்லியிருந்தாங்க.
ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அடுத்து த்ரீயும் கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதுல இருந்து என்ன வரும், ஒன்லி கன்க்ளூஷன், ஒன் அண்ட் த்ரீ ஆர் ட்ரூ. அடுத்து வந்து நம்ம கண்டுபிடிக்கவே வேண்டாம், நீங்க கண்டுபிடிச்சாலுமே அடுத்து ராங்காக தான் இருக்கும். இங்கே பாருங்க, ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் அண்ட் ஃபோர் ஆர் ட்ரூ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபோரை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபோர்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எல் கிரேட்டர் தன் கேயான்னு சொல்லியிருக்காங்க. எல் கிரேட்டர் தன் கேயான்னு இந்த இடத்துல நல்லா பார்க்கணும். இங்கே என்ன இருக்கு, கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எல் என்று இருக்கு. ஸோ கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எல் என்று இருக்கு. ஸோ கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, இதுலே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே வந்து என்ன சிம்பிள் இருக்கு, கிரேட்டர் தன் அப்படிங்கக்கூடிய சிம்பிள் மட்டும் இருக்கு. ஸோ அதனால இந்த ஃபோர்த்து கன்க்ளூஷனும் எனக்கு வந்து ராங். ஓகேவா, புரியுதா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு? இந்த கொஸ்டின் ரொம்பவே ஈஸி, பேப்பர் பண்ணி இல்லாமலே போட்டுடலாம். எப்படின்னு பாருங்க, எக்ஸ் கிரேட்டர் தென் எம். ஸோ நான் அதை பார்த்தோன்னே என்ன பண்ணுவேன், எக்ஸாம்ல எம் இங்கே இருக்கு, எக்ஸ் இங்கே இருக்கு. ஸோ எம் லெஸ் தன் எக்ஸ், ஏன்னா இங்கே லெஸ் தன் சிம்பிள், இங்கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் இருக்கு. ஸோ எம் லெஸ் தன் எக்ஸ். அப்போ எம் லெஸ் தன் எக்ஸ்னாலும் எக்ஸ் கிரேட்டர் தென் எம்னாலும் எனக்கு ஒன்று தான். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கரெக்ட். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது இதை செக் பண்ணும்போது எக்ஸுக்கும் எல்லுக்கும். ஸோ எக்ஸ் எங்கே இருக்கு, எக்ஸ் இங்கே இருக்கு, எல் இங்கே இருக்கு. கிரேட்டர் தன் லெஸ் தன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு வேற வேற சிம்பிள் வந்திருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே நான் இதை வந்து செக் பண்ண மாட்டேன், ஏன்னா வேற வேற சிம்பிள் வந்தால் செக் பண்ண முடியாது. ஸோ ரெண்டாவது கன்க்ளூஷனை நான் விட்டுருவேன். மூணாவது, எம் லெஸ் தன் கேன்னு இருக்கு. ஸோ எம் இங்கே இருக்கு, கே இங்கே இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன வரும், கே கிரேட்டர் தன் எம்னு கிடைக்குமா? கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு எல், எல் கிரேட்டர் தன் எம். ஸோ இங்கே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் தன் இருக்கு. ஸோ அப்போ கே கிரேட்டர் தன் எம்னு எனக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ எனக்கு தேர்ட் கண்டிஷன் கரெக்ட். ஆப்ஷன் வருவேன், ஒன் அண்ட் த்ரீ ஆர் ட்ரூன் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுவேன். புரியுதா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை 8. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். உங்களுக்கு வந்து டிவிசிபிலிட்டி ரூல் வந்து தெரியணும். டூனா என்ன டிவிசிபிலிட்டி ரூலு, த்ரீனா என்ன, ஃபோருக்குனா என்ன, ஃபைவுக்குனா என்னன்னு ஒவ்வொரு நம்பருக்கும் டிவிசிபிலிட்டி ரூல் வந்து தெரியணும். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு 10 வரைக்கும் டிவிசிபிலிட்டி ரூல் வந்து தெரிஞ்சால் போதும், 10 இல்லை 9 வரைக்கும் தெரிஞ்சாலே போதும் டிவிசிபிலிட்டி ரூல் வந்து. ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது 8 வகுப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு இதில் வந்து 8 வகுப்படுறதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 3 டிஜிட் இருக்குல்ல, லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8 டிவைட் ஆயிடுச்சுன்னா போதும் அந்த நம்பர் வந்து 8 டிவைட் ஆகும். ஓகேவா, ஃபுல் நம்பரே நம்ம வந்து டிவைட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதில் உள்ள லாஸ்ட் 3 டிஜிட்டை நான் எடுக்கேன், 8 டிவைட் பண்ணி பார்க்குறேன். 318 8 டிவைட் பண்ணால் என்ன வரும், 4 8 வராது, 3 8 24, மீதி 7 வரும். ஸோ 78, 9 8 72 ஆயிரும். ஸோ இது வந்து டிவைட் ஆகாது. அடுத்து 316 இருக்கு. ஸோ 316 எடுத்து பார்க்கேன் அப்படின்னா, இப்படி எழுதலாம் வேண்டாம் எக்ஸாமில், டேரெக்டாகவே மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ 8 டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 3 தடவை தான் போகும், 24, திருப்பி வந்து ஒரு 7 இருக்கும். ஸோ இதுவும் வராது. அடுத்து 314 இருக்கும். ஸோ லாஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், இதிலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபஸ்ட் இது போகும்போதே லாஸ்ட் வந்து என்ன வரணும், 72 வரணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 9 8 72 எல்லா நம்பருமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் தான் வேரியேஷன் இருக்குது. ஸோ இதுலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இதுதான் டிவைட் ஆகும்ட்டு. புரியுதா? ஸோ இப்போ அதை 312 எடுங்க, 312 எடுத்து 8 டிவைட் பண்ணால் என்ன வரும், 4 3 8 24, மீதி 7 இருக்கும், 72. ஸோ 9 8 72. ஸோ இந்த ஹோல் நம்பரையும் எடுத்து நீங்கள் 8 டிவைட் பண்ணி பார்த்தாலும் 8 டிவைட் ஆகும். இல்லை இந்த லாஸ்ட் 3 டிஜிட்டை மட்டும் எடுத்து 8 டிவைட் பண்ணி பார்த்தாலும் 8 டிவைட் ஆகும். ஸோ 8 டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னா, லாஸ்ட் 3 டிஜிட் வந்து 8 டிவைட் ஆகணும். ஓகேவா, ஸோ இதுல இருந்து என்ன சொல்லிடலாம், ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். புரியுதா? ஸோ லாஸ்ட் 3 டிஜிட் மட்டும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த நம்பர் கரெக்ட்னு. இங்கே பாருங்கள், 318 எடுத்தோம், எடுத்து 8 டிவைட் பண்ணும்போது என்ன வந்துச்சு, இங்கே ரிமைனிங் வந்து 7 வந்துச்சு, 78 கிடைச்சிது, 3 8 24 போக. ஸோ 78 வராது. என்ன வரும், அதுக்கு முந்தின நம்பர் 72 தான் வரும். இந்த லாஸ்ட் டிஜிட் அப்போ எனக்கு 2 இருந்திருந்தா தான் இது வந்து டிவிசிபிள் ஆகிருக்கும். ஸோ 2 இருக்கிறது வந்து ஆப்ஷன் 4. புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ நீங்கள் வந்து 2 9 வரைக்கும் டிவிசிபிலிட்டி ரூல் வந்து படித்து வச்சுக்கோங்க, 11 வரைக்குமே படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, அடுத்த கொஸ்டின். இது வந்து ஒரு ஃப்ளோர் பேஸ்டு பசில் மாதிரி தான். ப்ரீவியஸாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஃப்ளோர் பேஸ்டு பசில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கொஸ்டினையும் நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம். என்ன சொல்லியிருக்காங்க, 6 ஸ்டூடெண்ட்ஸ் PQRST and you have been instructed to keep their books on 6 different shelves of a bookshelf having only 6 shelves. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பியிலேருந்து யூ வரைக்கும் 6 பேர் இருக்காங்க, அவங்களோட புக்கை வந்து ஒரு ரேக்கில் ஒரு ஷெல்ஃபில் வந்து அடுக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, புக் எஸ் ஆர் கெப்ட் ஆன் த டாப் மோஸ்ட் ஷெல்ஃப். எஸ் வந்து எங்கே வரணும்னா, டாப் மோஸ்ட் ஃபஸ்ட்டு, அதாவது டாப்பில் வந்து எஸ்ஸை வந்து அடிக்கி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. புக் பி அண்ட் யூ ஆர் கெப்ட் ஆன் தேர்ட் ஷெல்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் டாப் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பாட்டம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி வந்து டாப்பில் இருந்து
தேர்டாக இருக்கணும். அதே மாதிரி யூ வந்து பாட்டம்ல இருந்து தேர்டாக இருக்கணும். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஒன்லி புக்ஸ் ஆஃப் ஆர் கெப்ட் பிட்வீன் த ஷெல்ஸ் கண்டெய்னிங் புக்ஸ் யூ அண்ட் கியூ. யூவுக்கும் கியூவுக்கும் இடையில ஆர் மட்டும்தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. ஸோ யூவும் கியூவும் இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஸோ யூவுக்கும் கியூவுக்கும் இடையில ரெண்டு பாசிபிலிட்டி வருது. ஸோ யூவுக்கும் கியூவுக்கும் இடையில ஆர் மட்டும்தான் இருக்கணும், ஓகேவா? அதுதான் இதுக்கான அர்த்தம். Only books of R are kept between the shelves containing books of U and Q. U ukum Q ukum edaila R mattum dhaan varanum. Books of student T are kept on which shelf from the extreme top. Enna solirukanga na T vandu top la irundhu ethanavu edathile irukku nu solunga appdin solirukanga. So na vandu eppovum pola keela irundhe 1 2 3 potukalam. Floor based puzzle la vandu solve pannumla andha maari dhaan. So 1 2 3 4 5 6. ஸோ ஆறு ஷெல்ஃப் இருக்குது. மேலேருந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா இது 1 2 3 4 5 6 வரும். கீழேருந்து பார்த்தா கீழேருந்து 1 to 6 வரைக்கும் வரும், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கண்டிஷன் புக் ஆஃப் எஸ் ஆர் கெப்ட் ஆன் த டாப் மோஸ்ட் ஷெல்ஃப். எஸ் வந்து எங்கே இருக்கணும், டாப்பில் இருக்கணும். ஸோ நான் எஸ்ஸை தூக்கி இங்கே போட்டிருந்தேன், டாப் மோஸ்ட் ஷெல்ஃபில் வந்து எஸ்ஸை போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, புக்ஸ் ஆஃப் பி அண்ட் யூ ஆர் கெப்ட் ஆன் தேர்ட் ஷெல்ஃப் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் டாப் அண்ட் எக்ஸ்ட்ரீம் பாட்டம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா புக்ஸ் ஆஃப் பி எங்கே இருக்குன்னா பி அண்ட் யூ. ஸோ இதை வந்து கரெக்டாக வாசிக்கணும், புக்ஸ் ஆஃப் பி அண்ட் யூ ஆர் கெப்ட் ஆன் தேர்ட் ஷெல்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் டாப். பி வந்து எங்கே இருக்குன்னா டாப்பில் இருந்து மூணாவது இருக்குது, 1 2 3 டாப்பில் இருந்து மூணாவது பி இருக்குது. அதே யூ வந்து எங்கே இருக்குன்னா பாட்டம்லேருந்து மூணாவது, கீழேருந்து 1 2 3 இந்த இடத்துல வந்து யார் இருக்கான்னா யூங்கிறது இருக்குது, ஓகேவா? டாப்ல இருந்து மூணாவது இடத்துல பி இருக்கு, பாட்டம்ல இருந்து மூணாவது இடத்துல என்ன இருக்குன்னா யூ இருக்கு. ஸோ டாப்ல இருந்து மூணாவது இடம் அப்படின்னு பாருங்க, டாப்ல இருந்து மூணாவது இடம் 1 2 3 யார் வரா, பி வருவாங்க. பாட்டம்ல இருந்து மூணாவது இடம் 1 2 3 யார் வருவாங்க, யூ. பொட்டாஷா புரியுதா இந்த லைனோட அர்த்தம் வந்து? ஸோ டாப்ல இருந்து மூணாவது பிளேஸ்ல யார் இருப்பாங்கன்னா பின்னு சொல்லியிருக்காங்க, பாட்டம்ல இருந்து மூணாவது பிளேஸ்ல வந்து யூ வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒன்லி புக்ஸ் ஆஃப் ஆர் கெப்ட் பிட்வீன் த ஷெல்ஃப் கண்டெய்னிங் புக்ஸ் யூ அண்ட் கியூ. யூவுக்கும் கியூவுக்கும் இடையில ஆர் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம் பதட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் இங்கே யூ இருக்கு, இங்கே கியூவை போட்டுருவாங்க. ஸோ இங்கே கியூவை போட்டு ஐயோ இங்கே ஆர் போட முடியலையே அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ மேலேயும் செக் பண்ணணும், அதே மாதிரி கீழேயும் செக் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க, யூவுக்கும் கியூவுக்கும் இடையில ஆர் மட்டும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்கே வந்து கியூவை போட்டேன்னா இங்கே எனக்கு ஆரை போட முடியாது, ஏன்னா யூவுக்கும் கியூவுக்கும் இடையில எனக்கு ஆர் வரணும். சப்போஸ் நான் இங்கே கியூவை போட்டேன்னா ஆரை இங்கே போட்டுடலாம். அப்போ யூ ஆர் கியூ அப்படிங்கக்கூடிய இந்த இதுதான் கரெக்டு. ஸோ இந்த பாசிபிலிட்டி தான் கரெக்டு, புரியுதா? யூவுக்கும் கியூவுக்கும் இடையில ஆர் மட்டும்தான் வரணும். யூ இங்கே போட்டு நான் கியூவை இங்கே போட முடியாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி பி இருக்குது, எனக்கு ஆரை பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ நான் யூவை இங்கே போட்டு கியூவை இங்கே போட்டால் தான் ஆரை வந்து இங்கே பிளேஸ் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அடுத்த கண்டிஷனே இல்லை. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிறது என்னது, டி மட்டும்தான் இன்னும் நம்ம ஃபில் பண்ணாமல் இருக்கும். ஸோ டீயை இந்த இடத்துல ஃபில் பண்ணிடலாம். இங்கே தான் நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணும், புக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் டி ஆர் கெப்ட் ஆன் விச் ஷெல்ஃப் ஃப்ரம் த எக்ஸ்ட்ரீம் டாப். டாப்பில் இருந்து, இது வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணுறதுக்காக நான் 1 2 3 4 5 6 போட்டிருந்தேன். டாப்பில் இருந்து எத்தனாவது இடத்துல டி இருக்குன்னு கேட்டிருக்கு. ஸோ டாப்பில் இருந்து எத்தனாவது இடத்துல 1 2 ரெண்டாவது இடத்துல டி இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் என்ன, செகண்ட் பிளேஸில் இருக்குது. சப்போஸ் பாட்டமில் இருந்து டி எத்தனாவது இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 2 3 4 5 ஃபிஃப்த் பிளேஸில் இருக்குது, புரியுதா? டாப்பில் இருந்துன்னு கேட்டதுனால நமக்கு வந்து செகண்ட் வந்துச்சு, அதே பாட்டமில் இருந்துன்னா ஃபிஃப்த் வந்திருக்கும், ஓகேவா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஸோ லைன் பை லைனாக ரீட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக பஸ்ஸில் வந்து சால்வ் பண்ணிடலாம், ஓகே? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த மீடியன் ஆஃப் 5 2 7 8 1 and 4? ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஸோ மீடியம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கணும். அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு மிடில் வரக்கூடிய ரெண்டு டேர்ம் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிச்சா போதும், அதுதான் மீடியன், ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க நம்பரை ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டரில் எழுதுங்க. என்ன வரும், 1 2 4 5 7 8, ஓகேவா? ஸோ அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டேன். இப்போ மிடில் என்ன நம்பர் வருது? ஸோ மிடில் உள்ள நம்பர் டைரெக்டாக பார்த்தோன்னே சொல்லிடலாம், 5 4 தான் மிடில் இருக்குது. ஸோ இதையும் கேன்சல் பண்ணினாலும் கண்டுபிடிங்க, இல்லைனா ஃபஸ்ட்டையும் லாஸ்ட்டையும் கேன்சல் பண்ணுங்கள். இதையும் கேன்சல் பண்ணுங்கள், மிடில் என்ன வருது, 4 and 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ மீடியம் என்ன, 4 + 5 / 2, ஸோ 9/2. 9/2ங்கிறது எனக்கு என்ன, 4.5. ஸோ இதுதான் எனக்கு வந்து மீடியன், 4.5ங்கிறது ஆப்ஷன் B.
ஆப்ஷன் டூ. ஓகேவா? ஸோ மீடியன் கண்டுபிடிக்க என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், எழுதிட்டு மிடில் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? மிடில் ஒரு ரெண்டு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? அந்த ரெண்டு நம்பருக்கும் டிவைடட் பை டூ போட்டோம்னா மீடியன் வந்து கிடைச்சிரும். அடுத்த கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஜஸ்ட் இதுக்கு ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சாலே போதும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சப்போஸ் இதை நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி இந்த நம்பரையும் ஸ்கொயர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நார்மலாக இந்த ஃபார்முலா தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இதை தனியாக ஸ்கொயர் பண்ணி இதை தனியாக ஸ்கொயர் பண்ணி ரெண்டையும் மைனஸ் பண்ணி டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்க நம்பரை இதை ஏன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஏ ஸ்கொயர், இது பின்னு வச்சுக்கோங்க, மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? அப்போ எனக்கு என்ன கிடைக்கி, ஏ ஈக்குவல் டு 2.91 அப்படின்னு கிடைக்கும், பி ஈக்குவல் டு 1.09 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பிங்கும் போது என்ன வரும், 2.91. அதான ஃபார்முலா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்ன, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ 2.91 பிளஸ் 1.09. ஸோ ரெண்டை ஆட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், 0 0 ரெண்டு ஒன்று மூணு நாலு. ஸோ 4 கிடைக்கும். ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக நான் ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு எழுதுறேன். ஓகேவா? ஸோ ஏ மைனஸ் பிங்கிறது என்னது, ஏ வந்து 2.91, ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிக்கிறேன், அடுத்து 2.91 மைனஸ் 1.09. ஓகேவா? 11 9 போனால் 2, இங்கே 8, இங்கேருந்து ஒன்று கடன் கொடுத்தாச்சு 1.82. ஸோ ஏ பிளஸ் பியை 4 போட்டேன், ஏ மைனஸ் பி வந்து 1.82 வரும், டிவைடட் பை இங்கே என்ன இருக்குது, ஒரு 1.82 இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுருந்தேன். ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன வரும், இந்த 1.82 இந்த 1.82 எனக்கு கேன்சல் ஆகிடும், கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் 4 மட்டும் இருக்கும். ஸோ 4 தான் இதுக்கான ஆன்சர். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸில் இதை வந்து பண்ணிடலாம். இது வந்து நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் தனியாக ப்ளஸ் பண்ணி மைனஸ் பண்ணி காட்டினேன். ஸோ ஜஸ்ட் மைண்ட்லேயே போட்டுடலாம். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும், இதை ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 4 வரும். இதுலேருந்து மைனஸ் பண்ணும்போது 1.82 வரும். ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் 4 மட்டும்தான் இருக்கும். புரியுதா? இந்த 4ங்கிறது ஏ பிளஸ் பி, இந்த 1.82ங்கிறது ஏ மைனஸ் பி. ஸோ இதெல்லாம் சைடில் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ஜென்ரலான ஃபார்முலா தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அடுத்த க்வெஸ்சன் போகலாமா? டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க எக்ஸாமுக்கு, ஏன்னா இன்னும் 1 மந்த்து தான் இருக்குது எக்ஸாமுக்கு. இது வந்து சிலாஜிசம். என்ன கொடுப்பாங்க சிலாஜிசமில், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த கன்க்ளூஷன் எல்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் என்ன, சம் பேப்பர்ஸ் ஆர் டேபிள்ஸ், சம் ரோப்ஸ் ஆர் டேபிள்ஸ், ஆல் டேபிள்ஸ் ஆர் கிளாக்ஸ். ஸோ இதுக்கு டயக்ராம் வரையலாமா, சம்மு. ஸோ சம் பேப்பர் ஆர் டேபிள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சம்முன்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்று தொட்டுட்டு இருக்க மாதிரி டயக்ராம் வரையணும், ஆல்னா ஒரு இதை சுற்றி இன்னொன்று வர மாதிரி டயக்ராம் வரையணும், நோனா என்ன பண்ணணும், இந்த மாதிரி வரையணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சம் ரோப்ஸ் ஆர் டேபிள்ஸ், சம் ரோப்ஸ் ஆர் டேபிள், டேபிள் இங்கே இருக்குது, ரோப்பை இங்கே வரைஞ்சிட்டேன். ஆல் டேபிள் ஆர் கிளாத்து, எல்லா டேபிளும் கிளாத்து, ஆல் டேபிள் ஆர் கிளாத்து. போட்டாச்சு, டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ கன்க்ளூஷனை செக் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸி தான், சிலாஜிசம்லாம் ரொம்ப ஈஸியான டாபிக். சம் பேப்பர்ஸ் ஆர் கிளாத்ஸ், ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க, சம் பேப்பர் ஆர் கிளாத்து. ஸோ அப்போ எனக்கு இது எப்படி இருக்கணும், பேப்பரும் கிளாத்தும் சம்மில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆலில் இருக்கணும். ஸோ சம்மில் இருந்தாலும் வரும், ஆலில் இருந்தாலும் வரும். ஸோ சம் பேப்பர் ஆர் கிளாத்து, பேப்பர் இந்த இருக்குது, கிளாத் இங்கே இந்த இருக்குது. ஸோ இங்கே பேப்பர் இருக்குது, இங்கே கிளாத் இருக்குது, ரெண்டும் என்ன இருக்குது, ஒன்று ஒன்று தொட்டுட்டு சம்மில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு. புரியுதா? பேப்பரும் கிளாத்தும் எங்கே இருக்குது, சம்மில் ஒன்று ஒன்று தொட்டுட்டு இருக்குது. இந்த மாதிரி டயக்ராம் வருதா, பேப்பரும் கிளாத்தும். சப்போஸ் இந்த மாதிரி இருந்தாலும் அந்த கன்க்ளூஷன் கரெக்டு, பேப்பரும் கிளாத்தும் இந்த மாதிரி ரிலேஷனில் இருந்தாலும் இந்த கன்க்ளூஷன் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் எனக்கு கரெக்டு. அடுத்து சம் ரோப்ஸ் ஆர் கிளாத்து, ரோப் எங்கே இருக்குது, இந்த இருக்குது ரோப்பு. ஸோ சம் ரோப் ஆர் கிளாத்து, ஸோ ரோப்பும் கிளாத்தும் ஒன்று ஒன்று தொட்டுட்டு இருக்கா, ரோப்பும் கிளாத்தும் ஒன்று ஒன்று தொட்டுட்டு இருக்குது சம்மில். ஸோ அப்போ எனக்கு ரெண்டாவது கன்க்ளூஷனும் கரெக்டு. அடுத்து என்ன இருக்குது, நோ கிளாத் இஸ் ரோப், நோ பேப்பர் இஸ் ரோப். ஸோ இங்கே வந்து செக் பண்ணவே வேண்டாம், ஏன்னா நமக்கு டயக்ராமே சம்மில் தான் இருக்குது. ஸோ சம்மில் இருக்கும்போது நோ கண்டிஷன் எப்படி செக் பண்ண முடியும், சம்மில் இருக்கும்போது நோ வர்றதுக்கு சான்ஸே கிடையாது, 100% சான்ஸே கிடையாது. ஒரு டயக்ராம் வந்து சம்மில் இருக்குன்னா அது வந்து நோவில் வரவே வராது. நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த கன்க்ளூஷனை வந்து செக் பண்ணவே வேண்டாம். ஸோ நோ ஆலில் இருந்தாலோ சம்மில் இருந்தாலோ நோ கன்க்ளூஷன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா இதில் எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்றுக்கும் ரிலேஷன் இருக்குது. ஸோ அப்போ எப்படி நோ வரும், ஸோ நோ வராது. ஸோ இந்த ரெண்டு கன்க்ளூஷன் நோங்கிற வார்த்தையை பார்த்த உடனேயுமே செக் பண்ணாமல் எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ அப்போ எனக்கு என்னெல்லாம் ஃபாலோ ஆகுது, கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ ஆகுது. ஸோ கன்க்ளூஷன் 1 and 2 ஃபாலோ, ஸோ ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்?
சோ நீங்க என்ன பண்ணுங்க ஆல் அண்ட் சம்ல டயகிராம் இருக்கு அப்படினாலே நோ கன்க்ளூஷனை செக் பண்ணவே வேண்டாம் பார்த்த உடனே எலிமினேட் பண்ணிடுங்க ஓகேவா அடுத்த क्वेश्चन போலாமா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन அடுத்த क्वेश्चन பாருங்க தி एवरेज ஆஃப் 5 கன்சிகியூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் 12 வாட் will be the average of 7 நம்பர்ஸ் இஃப் தி நெக்ஸ்ட் 2 நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ஆல்சோ இன்क्लूडेड என்ன சொல்லிருக்காங்க ஒரு 5 நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து கொடுத்துட்டாங்க 12 அப்படி கொடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்ணாங்க அடுத்த ரெண்டு நேச்சுரல் நம்பரையும் அது கூட இன்क्लूड பண்ணிட்டாங்க அப்படினா அதோட ஆவரேஜ் என்ன அந்த 7 நம்பருக்கான ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ இப்போ வந்து 5 நம்பருக்கான ஆவரேஜ் வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க 7 நம்பருக்கான ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க 5 கன்சிகியூட்டிவ் நேச்சுரல் நம்பருக்கான ஆவரேஜ் கொடுத்துட்டு 7 கன்சிகியூட்டிவ் நேச்சுரல் நம்பருக்கான ஆவரேஜ் என்ன அப்படிதான் क्वेश्चनல கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இப்போ பாருங்க 5 கன்சிகியூட்டிவ் நேச்சுரல் நம்பர் எப்படி எடுத்துக்கலாம் x + 1 + x + 2 x + 3 x + 4 प्लस एक्स प्लस फाइव में फाइव कंसेक्यूटिव नेचुरल नंबर्स होंगे ना ये डिट करें ओके बा ये डिट करें इप्पो आधा उड़ा एवरेज कर दिया गया सो इधर ना इधर नंबर एक्स प्लस वन इंग्रज़ द फर्स्ट नंबर एक्स प्लस टू इंग्रज़ द सेकंड नंबर एक्स प्लस थ्री इंग्रज़ द थर्ड नंबर इधर फोर्थ नंबर इधर फिफ्थ नंबर डिवाइडेड बाय फाइव एवरेज ना अपने तो नहीं लगेगा डिवाइडेड बाय फाइव इक्वल टू 12 लगेगा so divided by 5 equal to 12 எழுதுவோம் அந்த 5-அ டைரக்ட்டாவே இந்த பக்கம் கொண்டு போயிரறேன் ஓகேவா சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் x இங்க எத்தனை x இருக்கு 5x இருக்கும் 1 2 3 4 5 சோ 5x + 3 6 10 15 சோ 5x + 15 equal to 16 கிடைக்கும் அதாவது ஒரு நம்பர் இருக்குனா இப்போ உங்க கையில வந்து ஒரு 5 நம்பர் கொடுத்துட்டாங்கனா எப்படி எழுதுவீங்க 5 6 7 8 9 10 இந்த மாதிரி இருக்குன்னு வெச்சுக்கோங்க divided by 5 equal to something ஏதோ ஒரு நம்பர் வருது இந்த மாதிரி தான் எழுதுவீங்க சோ அந்த மாதிரி எழுதுறத தான் நான் இப்படி எழுதிட்டு அந்த 5-ஐ இந்த பக்கம் கொண்டு போய்ட்டேன் divided by 5 போடாம அந்த 5-ஐ மேலே கொண்டு போய்ட்டேன் ஓகேவா சோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும் 5x equal to 60 minus 15 எனக்கு என்ன வரும் 45 கிடைக்கும் அப்படிதானே சோ அந்த 15 இந்த பக்கம் கொண்டு போனா 60 minus 15 ன்னு கிடைக்கும் சோ அப்ப எனக்கு x is equal to என்ன கிடைக்கும் x is equal to 9 அப்படினு கிடைக்கும் ஓகேவா சோ x is equal to 9 சோ இனி ஈஸி தான் ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் சோ x is equal to 9 னா அந்த கன்சிகியூட்டிவ் நம்பர்ஸ் என்னெல்லாம் இருந்திருக்கும் x + 1 x + 2 x + 3 x + 4 x + 5 னா 9 + 1 என்னது 10 அதுக்கு அப்புறம் வந்து என்ன இருக்கும் 11 அதுக்கு அப்புறம் வந்து 12 13 14 அந்த மாதிரி இருந்திருக்கும் கன்சிகியூட்டிவ் நம்பர் என்ன இருக்கும் 10 11 12 13 அந்த மாதிரி இருந்திருக்கும் இதுதான் அந்த கன்சிகியூட்டிவ் நம்பர் இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க 7 கன்சிகியூட்டிவ் நம்பருக்கான ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா சோ இந்த 5 கன்சிகியூட்டிவ் நம்பருக்கான கூடுதல் வந்து எனக்கு எவ்வளவு கிடைச்சது 5x + 15 நீங்க இதுல போய் 9-ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணி 10 + 11 அந்த மாதிரியும் போடலாம் இல்ல डायरेक्टली இந்த இடத்திலேயே இந்த x க்கு பதிலா 9-ஐ சப்ஸ்டிட்யூட் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம் சோ இப்போ सो इत 5 × x के बदल 9 सो 9 प्लस 15 ईक्वल टू 16 கிடைக்குமா सो இந்த இடத்தை நான் डायरेक्टली சப்ஸ்டிட் பண்றேன் மறுபடியும் இதல போய் சப்ஸ்டிட் பண்ணி நாம ஆட் பண்ணிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும் சோ இந்த இடத்துல डायरेक्टली போட்டேனா எனக்கு என்ன சாரி 5x + 15 ஓட மதிப்பு வந்து எனக்கு 16 தெரியும் சாரி இதுவே இந்த ஸ்டெப்பே தேவ இல்ல புரியதா இப்போ x ஓட மதிப்பு நாம கண்டுபிடிச்சிட்டோம் 5x + 15 5 நம்பரோட கூடுதல் என்ன 5 கன்சிகியூட்டிவ் நம்பரோட கூடுதல் என்ன எனக்கு 60 னு கிடைச்சிருச்சு 5 நம்பரோட கூடுதல் வந்து 60 னு கிடைச்சிருச்சு சோ ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் வந்து என்னவா இருக்கும் ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து இது வந்து என்ன இருக்கும் லாஸ்ட் ஆவுல நம்பர் என்ன 14 இருக்கு சோ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும் 15 அதுக்கு அடுத்த நம்பர் 15 இருக்கும் அதுக்கு அடுத்த நம்பர் 16 வரும் அப்படிதானே சோ இதல 9-ஐ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 10 12 அதுக்கு அப்புறம் வந்து சாரி 10 11 12 13 14 15 16 னு இருக்கும் அப்படிதானே சோ இந்த அஞ்சாவது நம்பர் வந்து எனக்கு 14 னு இருந்திருக்கும் அதுக்கு அடுத்த நம்பர் 15 16 னு இருந்திருக்கும் ஓகேவா அடுத்த நம்பர் என்ன இருந்திருக்கும் 15 16 னு இருந்திருக்கும் ஓகே சோ அப்போ இது ரெண்டை ஆட் பண்ணா என்ன வரும் 15 + 16 ஆறாவது நம்பர் 15 ஏழாவது நம்பர் 16 சோ அப்போ 7 நம்பரோட கூடுதல் எனக்கு கிடைச்சிருச்சு சோ எனக்கு क्वेश्चनல கேட்டது एवरेज சோ நான் டிவைடட் பை 7 போட்டுக்கறேன் ஓகேவா சோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 60 + 31 வந்து 91 னு இருக்கும் சோ 91 டிவைடட் பை 7 வந்து எனக்கு என்ன வரும் 13ங்கிறது 13 7 91 இது ரெண்டை அடி கொடுத்தா எனக்கு என்ன வரும் 13 சோ 13 7 91 ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் புரியதா சோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா 5 கன்சிகியூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படினாலே x + 1 x + 2 x + 3 x + 4
ஸோ ஒரு நேச்சுரல் நம்பர் வந்து எப்படி இருக்கும், 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி தானே இருக்கும், ஒன்று ஒன்று கூட்டிகிட்டே இருக்கும், 1+1, 2, 2+1, 3, 3+1, 4 ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்று கூட்டிகிட்டே இருக்கும், இதுதானே நேச்சுரல் நம்பர். ஸோ அந்த சீரீஸை மட்டும் கரெக்டாக எடுத்துருங்க, x+1, x+2, x+3, x+4, x+5 எடுத்துக்கோங்க. ஸோ 5 கன்சிக்யூட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸோட ஆவரேஜ் வந்து கொடுத்துட்டாங்க 12. ஸோ அதோட கூட்டுத்தொகையாகவே நான் எடுத்துக்கிறேன், அந்த 12ங்கிறத கூட்டுத்தொகையை எப்படி மாற்றணும், 5 நம்பருங்கிறதுனால 12×5 நான் 60 எடுத்துக்கிட்டேன், ஓகேவா. ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே ஈஸி, இதுலேருந்து எக்ஸை டைரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சிட்டு இந்த 60 அப்படி வச்சுக்கிறீங்க, வச்சுட்டு அடுத்து அந்த 6th நம்பரும் 7th நம்பரும் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க, 6th நம்பர் 15, 7th நம்பர் 16 வந்துச்சு. ஸோ இதில் போட்டு கண்டுபிடிக்கும் போது ஆவரேஜ் வந்து நமக்கு என்ன வந்தது, 13 வந்துச்சு, ஓகேவா. ஓகே, இன்னொரு க்வெஸ்சன் தான் இருக்கு, லாஸ்ட் க்வெஸ்சன் போகலாம், டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன், மென்சுரேஷன்ல இருந்து கேட்டிருக்காங்க, இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருக்கணும், இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த ரேடியஸ் ஆஃப் எ ஸ்பியர் ஹேவிங் எ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் 900 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஒரு ஸ்பியர் கொடுத்துட்டாங்க, ஸ்பியர்னா என்னது, கோலம், ஒரு கோலத்தோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து 900 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு அதோட ரேடியஸ் என்ன அப்படின்னு தான் க்வெஸ்சன்ல கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஸோ ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன, ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன, 4πr², ஓகேவா. ஸோ அப்போ 4πr² தான் எனக்கு வந்து இந்த 900 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்களா சர்ஃபேஸ் ஏரியா வந்து 900 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு. ஸோ இதில் இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டோன்னா ஆர் வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஆருங்கிறது ரேடியஸ், ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், இதில் பையை நான் டைரெக்டாக கேன்சல் பண்ணிடுறேன், ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 900/4 கிடைக்கும். ஸோ இதிலிருந்து ஆரை வந்து இதை கேன்சல் பண்ணிவிட்டு ரூட் எடுக்காதீங்க, ரூட் எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ இதிலிருந்து நான் ஆர் கண்டுபிடிக்கேன், ஆர் வந்து எனக்கு என்ன கிடைக்கும், ஸோ ஆர் ஈக்குவல் டு 900/4 இருக்கு. ஸோ இதுக்கு ரூட் எடுக்கிறேன், நான் ரூட் எடுத்தேன்னா இது இந்த மாதிரி ஸ்கொயர் போட்டெலாம் ரூட் எடுக்காதீங்க, டைம் ஆகும். ஸோ 4 ரூட் என்னது, 2. இதுக்கு 9 தனியாக, இந்த 0 தனியாக எழுதுங்க, இது 900 9×100 நான் எழுதிக்கிறேன், ஓகேவா. ஸோ 9 ரூட் வந்து எனக்கு என்னது, 3. 100 ரூட் என்னது, 100 ரூட் வந்து 10, ஓகேவா. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும், 1, 2, 5, 2, 10. ஸோ 15 சென்டிமீட்டர், அப்போ ரேடியஸோட மதிப்பு வந்து எனக்கு என்னது, 15 சென்டிமீட்டர், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸியான க்வெஸ்சன், ஒன்றே ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும், ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும், இந்த க்வெஸ்சனை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ ஸ்பியரோட சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா வந்து 4πr² டைரெக்டாக என்ன பண்ணோம், 4πr² ஈக்குவல் டு 900 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டோம். ஸோ ஆர் ஸ்கொயர் தான் வேணும், இதை சிம்பிளிஃபை பண்ணாமல் டைரெக்டாக ரூட் எடுத்தோம், ரூட் எடுக்கும்போது சின்ன நம்பர் கிடச்சிச்சு, ஏன்னா நமக்கு கேன்சலேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன நம்பர்னா. ஸோ ஈஸியாக கேன்சல் பண்ணி 15 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு, ஓகேவா. ஸோ இதுதான் குரூப் பிக்கான எக்ஸ்பெக்டட் க்வெஸ்சன், இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச என்டிபிசி CBT 2 கேட்ட க்வெஸ்சன்ஸ், ஓகேவா. ஏன்னா இதே பேட்டர்னில் தான் குரூப் டிலேயும் வரும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டெய்லி போடக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். திருப்பியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கான சயின்ஸ் அண்ட் GA PDF வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எப்படி வாங்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன், ஓகேவா. ஸோ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா NCERT புக்கிலிருந்து 2500+ க்வெஷ்சன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன், 4 பார்ட் வரும். அது மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் 1800+ க்வெஷ்சன்ஸ் இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேவா. இது எல்லாமே சேர்த்து தான் கவர் பண்ணியிருக்கேன், ஓகேவா. இதுலேயும் ஒரு 4 பார்ட் வரும். ஸோ இதை மட்டும் படித்தாலே போதும், குரூப் டியில் வந்து சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸில் நல்ல ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சயின்ஸ் PDF வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஃப்ரைடேக்குள்ளே ரெடி ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போத் GA அண்ட் சயின்ஸ் PDF வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த 2 PDF வாங்கிக்கலாம். தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சயின்ஸ் PDF மட்டும்தான் தமிழில் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து இந்த ஃப்ரைடேயில் கொடுத்துருவேன், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, திருப்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், டெய்லி எக்ஸாமுக்கு படிங்க, இன்னும் எக்ஸாமுக்கு கரெக்டாக 29-30 days தான் இருக்குது. ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி படிங்க, எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் வரக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வீடியோஸ் வந்து பாருங்கள், ஓகே. திருப்பியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.